Hi students, in the video we will talk about the topic is molding boxes. Molding boxes is also called molding flask. It is used for making fan molds. It is a frame or a box made of wood or metal. மவுல்டிங் பாக்ஸை மவுல்டிங் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, மவுல்டிங் சேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மவுல்ஸை உருவாக்குறது. மவுல்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீஃபாக போன வீடியோலேயே தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ அந்த கீழே இருக்க பிக்சரில் பாருங்கள், அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குதுல்ல, அதான் வந்து பார்த்தீங்கன்னா மவுல்டிங் பாக்ஸு. அந்த மவுல்டிங் பாக்ஸில் ஒரு சின்னதாக பள்ளம் மாதிரி இருக்குதுல்ல, அதுதான் நம்மளோட மவுல்டு. அந்த பக்கத்தில் இருக்க ரெண்டு தான் பேட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எதால் மேக் பண்ணியிருப்பாங்கன்னா உட்டாலையும் மெட்டலாலையும் மேக் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், wood is cheaper and boxes can be made quickly, but also it wear out quickly and destroyed by contact with hot metal. இப்போ நம்ம பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உட்டால அதாவது மரத்தால் செஞ்சுருந்தோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பானது தான், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சிடலாத. ஆனால் இப்போ நம்ம மோல்டன் மெட்டல் அந்த மவுல்டுல ஊற்றும் போது தெரியாமல் அந்த உட் மேலே பட்டுருச்சுன்னா அந்த உட்டு நாகனுக்கு எரிஞ்சு போயிடும். அதுவும் இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரமண்ணில் காண்டாக்டில் இருக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா உளுத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், metal boxes in steel, cast iron and aluminium alloys are used in mass production. இப்ப wood வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 1 இல்ல 2 இந்த மாதிரியான ப்ராடக்ட் செய்யறதுக்கு என்ன பண்ணுவாங்க, wood அதிகமா பயன்படுத்துவாங்க. இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த மோல்டிங் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெட்டல்ல செஞ்சிருவாங்க. எதில் செய்வாங்கன்னா ஸ்டீலு, cast iron, aluminium alloys இந்த மாதிரியான மெட்டல்ஸை வச்சு அந்த மெட்டல் பாக்ஸை செய்வாங்க. The main types of flasks. மவுல்டிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்னாப் ஃப்ளாஸ்க், செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஆர் பாக்ஸ் ஃப்ளாஸ்க். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்னாப் ஃப்ளாஸ்க், இட் ஹேஸ் ஹிஞ்சஸ் ஆன் ஒன் கார்னர், த ஆப்போசிட் கார்னர் ஹேஸ் லேச்சஸ் டு லாக் த ஃப்ளாஸ்க் இன் பொசிஷன். இந்த ஸ்னாப் ஃப்ளாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உட்டால் தான் செஞ்சுருப்பாங்க. அந்த உட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஞ்சஸ், ஹிஞ்சஸ்னால் ஒன்றும் கிடையாது, இப்போ அந்த ஜன்னல் போகிறதுக்கு கதவு ஓரத்துக்கு ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், ஒரு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஞ்சஸ் வச்சுருப்பாங்க, இன்னொரு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா லேச்சஸ். லேச்சஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்மளோட பழைய பேக்கில் பார்த்துருப்பீங்க கிளிப் பேக், அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிப் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் போடுவாங்கல்ல, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு இந்த மூலையில வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட், the flask is locked and mold is made, the latches are unlocked and the flask is opened out, the flask is removed from the mold. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த லேச்சஸை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டான ஒரு மவுல்டிங் பாக்ஸ் மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க பேட்டர்ன் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மவுல்டிங் சாண்டை போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த லேச்சஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மவுல்டிங் பாக்ஸை மட்டும் வெளியே எடுத்துருவாங்க. அப்போ என்ன தெரியும் நம்மளுக்கு, அந்த சாண்ட் மவுல் மட்டும் தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus, a number of mold can be prepared using a single snap flask. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இது வந்து பார்த்தீங்கன்னா உட்டால் தான் செஞ்சுருப்பாங்க. உட் வந்து பார்த்தீங்கன்னா மோல்டன் மெட்டலோட காண்டாக்டில் இருக்கும்போது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயிடும். அதனால உட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரியான ஸ்னாப் ஃப்ளாஸ்க்கை யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மவுல்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா என்ன பண்ணும், நம்ம தான் இந்த மவுல்டை விட்டு இந்த பாக்ஸை எடுத்துட்டோமே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி இந்த பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். தீஸ் ஃப்ளாஸ்க் ஆர் யூஸ்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்மால் கேஸ்டிங். இந்த ஸ்னாப் ஃப்ளாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சின்ன சின்ன கேஸ்டிங்ஸ் தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், டைட் ஆர் பாக்ஸ் ஃப்ளாஸ்க், அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் அ பாக்ஸ் ஷேப்டு கண்டெய்னர் வித்தவுட் டாப் ஆர் பாட்டம், த பாக்ஸ் இஸ் யூஸ்வலி மேட் அப் ஆஃப் மெட்டல். இப்போ அந்த இமேஜில் பாருங்கள், மொத்தம் ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு பாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமே இல்லாத பாக்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் ஓப்பன் ஆன மாதிரி ரெண்டு பாக்ஸ் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த டாப் பார்ட் இஸ் கால் கோப், த பாட்டம் பார்ட் இஸ் கால் ட்ராக், தீஸ் டூ பார்ட்ஸ் ஆர் ஹெல்ட் இன் பொசிஷன் பை டபுள் பின்ஸ் ஆர் போல்ஸ் அண்ட் நட். இப்போ அந்த பிக்சரில் பாருங்கள், மேலே இருக்க பாக்ஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோப்புன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்க பாக்ஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பொசிஷனில் வச்சு லாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பின்ஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா போல்டன் நட் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேலே இருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா
ரெண்டு பாக்ஸ் தனித்தனியாக இருக்குது. அதுவே கீழே இருக்க இமேஜில் பாருங்கள், ரெண்டு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து அதில் ஒரு பின் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் டபுள் பின். நெக்ஸ்ட், த பாக்ஸ் ரிமைன்ஸ் இன் த மவுத் டில் த போரிங் ஆப்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ஃப்ளாஸ் செஞ்சுருந்தோம், அதில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மவுல் செஞ்சு முடித்த உடனே அந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணி அந்த மவுல்டை விட்டு தனியாக எடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மெட்டலில் தான் செஞ்சுருக்கிறதுனால இந்த மவுல்டை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க, இந்த பாக்ஸை எடுக்க மாட்டாங்க. அதே பாக்ஸ்லேயே வச்சுட்டு அதிலே மோல்டன் மட்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மவுல்டை விட்டு இந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹெவியர் கேஸ்டிங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் இன் ஃப்ளோர் மவுல்டிங், ஹியர் த ஃப்ளாஸ் வில் பி லார்ஜர் அண்ட் ஹெவியர். நம்ம முன்னாடி பார்த்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேஸ்டிங்ஸ் தான் செய்வாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆனால் இந்த டைட் ஆர் பாக்ஸ் ஃப்ளாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும்போது அந்த பாக்ஸ் இன்னும் பெருசாகவும் ரொம்ப வெயிட்டாகவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், த்ரீ பார்ட் பாக்ஸ் ஃப்ளாஸ்க். வென் அ பேட்டர்ன் இஸ் ஆஃப் ஃப்ளாஞ்ச் டைப், இட் இஸ் டிஃபிகல்ட் டு யூஸ் டூ பார்ட் பாக்ஸ் ஃப்ளாஸ்க் ஃபார் மவுல்டிங். ஹியர் வி ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் த்ரீ பார்ட் பாக்ஸ் ஃப்ளாஸ்க் ஃபார் மவுல்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல். இப்போ சில பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமாகவும் அன்இவன் ஷேப்பாகவும் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸில் மவுல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அதுக்கு என்ன பயன்படுத்துவாங்கன்னா மூணு பாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னை பிரித்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கீழே கொடுக்குற இமேஜை பாருங்கள், அந்த ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மவுல் பாக்ஸில் பண்ண முடியாததுனால அதை என்ன பண்ணியிருக்காங்க, மூணாக பிரித்து பண்ணிட்டாங்க. மேலே இருக்க பேட்டர்னை கோப் பாக்ஸில் பண்ணுவாங்க, கீழே இருக்க பேட்டர்னை ட்ராக் பாக்ஸில் பண்ணுவாங்க. இப்போ நடுவில் இருக்க பேட்டர்ன் என்ன பண்ணுவாங்க, சீக் அப்படின்னு ஒரு பாக்ஸில் வச்சுட்டு மூணு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலைன் பண்ணி மவுல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், த மிடில் பாக்ஸ் இஸ் கால் சீக், டியூரிங் போரிங் ஆஃப் மெட்டல் ஆல் த த்ரீ பாக்ஸஸ் ஆர் டு பி கிளாம்ப் ப்ராப்பர்லி. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மிடில் பாக்ஸை தான் சீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முன்னாடி பார்த்த மாதிரி மவுல்டிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு கிளாம்ப் பண்ணணும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அன்இவனாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஃபார்ம் ஆயிரும். அதனால இந்த மூணு பாக்ஸையும் கரெக்டாக டபுள் பின்ஸை வச்சு கிளாம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மவுல்டிங் ஃபேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.